ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் மாம்ஸ் கேலரி. இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ண போகிற வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஹெல்த்தியான ஒரு வீடியோவாக இருக்கும். பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் சூப்பர் மாம்ஸ் கேலரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன லஞ்ச் என்ன டிஃபன் சொல்லிடுறேன். நம்ம வந்து வெண்பொங்கல் பண்ண போகிறோம். லஞ்சுக்கு ரொம்ப ஸ்பெஷலான வேப்பம்பூர் ரசம் வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் வெண்பொங்கல் வந்து ரெடி பண்ண போகிறேன். பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி, முக்கால் டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு வந்து எடுத்திருக்கேன். அளவு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் முக்கால் டம்ளர் பாசிப்பருப்பு வந்து எடுத்திருக்கேன். சில பேர் பார்த்தீங்கன்னா சம அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு எடுப்பாங்க, அது ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதனால முக்கால் கப் அப்படின்றது சரியான அளவாக இருக்கும். இப்போ பாசிப்பருப்பை வந்து நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம குக்கரில் வந்து சேர்க்க போகிறோம். ரொம்ப கலர் மாற அளவுக்கு ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு இல்லை, அந்த வாசனை வந்து நமக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த வாசனை வந்தது அப்படின்னாலே போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் ஃப்ரை பண்ண அந்த பாசிப்பருப்பை அரிசியோடையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறோம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி துண்டு வந்து சேர்க்குறேன், 2 பச்சை மிளகாய், தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா நம்ம 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்ப்போம் இல்லையா. ஸோ 2 1/2 இல்லை 3 அளவுக்கு கூட நம்ம தண்ணி சேர்க்கலாம். ஏன்னா அந்த தண்ணி அதிகமாக இருந்து நம்ம விசில் அதிகம் விட்டோம் அப்படின்னா பொங்கல் வந்து நல்லா குழவா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உப்பு சேர்த்து நம்ம மூடி விசில் விட்டுடலாம். இப்போ குக்கர் வந்து விசில் வரட்டும். விசில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 லேருந்து 7 விசில் வரைக்கும் விடுவேன். நல்லா குழவாக வெந்திருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அதுக்குள்ளே தாளிக்கிறதுக்கு தேவையான பொருளாக ரெடி பண்ணிடலாம். நான் மிளகு வந்து உடச்சி எடுத்திருக்கேன், சீரகம் வந்து உடைக்க தேவையில்லை. முந்திரி பருப்பு வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை வந்து எடுத்திருக்கேன். சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் சட்னி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை கடுகு தாளிக்க வேண்டியது தான். குக்கர் வந்து விசில் வந்து ஸ்டீம் ஃபுல்லாக போயிடுத்து, நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். அரிசியும் பருப்பும் நல்லா குழவா வெந்திருக்கு, தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் நம்ம கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணாலே அது நல்லா குழவா வெந்திருக்கும். நான் சைடில் வந்து நெய்யில் தாளித்து எடுத்து வச்சுருக்கேன். நெய்யில் தாளித்த சீரகம் மிளகு எல்லாத்தையுமே நம்ம பொங்கலில் வந்து அந்த சாதம் ரெடி பண்ணதில் போட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து டிஃபன் வந்து முடிஞ்சிடுச்சு. லஞ்ச் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் சாம்பார் தான். பட் இன்னொரு ரசம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வேப்பம்பூ ரசம் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து எடுத்திருக்கேன். காரம் வந்து நல்லா தாங்கும், ஸோ நல்லா பெரிய மிளகாவாக 4 பச்சை மிளகாய் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு வேப்பம்பூ வந்து எடுக்கிறேன். வேப்பம்பூ பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஷாப் எல்லா இடத்துலையும் மோஸ்ட்லி கிடைக்கும். எப்போவுமே நம்மளோட கிச்சனில் இருக்க வேண்டிய பொருளில் இதுவும் ஒன்று. ஏன்னா நம்ம ஓரளவுக்கு வீக்லி 2 ஹவர்ஸ் ஆகுது நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு சம்மந்தமான எந்த ப்ராப்ளமுமே கண்டிப்பாக வராதுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ரெகுலராக கொடுக்கலாம். புளி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் ஊற போட்டு நல்லா கரைச்சி வந்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், திக்காலாம் இருந்துடக்கூடாது. இப்போ ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை வந்து நம்ம நல்லா சுட பண்ண போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்க்குறேன். வாசனைக்காக கொஞ்சமாக பெருங்காயம் வந்து சேர்க்குறேன். கட் பண்ணி வச்சுருந்த மிளகாவும் சேர்த்துக்கலாம்.
நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ வேப்பம்பூவையும் சேர்த்து நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அந்த கலர் வந்து நல்லா மாறணுங்க, அந்த நல்லா டீப்பாக வந்து ஃப்ரை ஆகி ஒரு மாதிரி பிளாக் கலராக மாறும். ஸோ அப்போ தான் அது வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், ரொம்ப தீஞ்சு போயிடாமல் பார்த்துக்கணும். கலர் வந்து நல்லா மாறிடுச்சு பாருங்கள். ஸோ வேப்பம்பூ வந்து ரெடி. இந்த புளி தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ அதை எப்படி பார்த்தாலும் ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம அதை கொதிக்க விடணும். ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் வந்து நான் கடுகு தாளிச்சிக்கிறேன். கடுகும் சேர்த்து அந்த புளித்தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து குக் ஆகிடுச்சு. கடைசியாக வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வேப்பம்பூவை வந்து சேர்க்கணும், இல்லாட்டி ரொம்ப ஒரு மாதிரி கசந்துடும். அதனால் இந்த ஹீட் போதும், நம்ம மூடி வச்சிடலாம். ரசம் வந்து ரெடி. அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நான் சேனக்கிழங்கு வந்து வேக வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். அந்த வேப்பம்பூ ரசம் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு வந்து 2 நாள் கண்டிப்பாக சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வயிறு சம்மந்தமான எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த கசப்பு டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக தேவைப்படாதுங்க, இது வந்து சாம்பாருக்காக தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நார்மலாக எப்போதும் போல் வெண்டைக்காய் சாம்பார் தான். ஸோ சைட் டிஷ் வந்து இது நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் சேனக்கிழங்கு ஃப்ரை வந்து பண்ணுறேன். இப்போ லன்ச் வந்து ரெண்டுமே முடிஞ்சிடுத்து. இப்போ நெக்ஸ்ட் வந்து உங்களோட நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக்சர் பார்த்துலேயே நீங்கள் ஆக்சுவலாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா ஹேர் கேர் ரொட்டீன் டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்ன தான் நம்ம கடையில் விற்கிற காஸ்ட்லியான ஹேர் ஆயில் ஷாம்பு அதெல்லாம் யூஸ் பண்ணாலும் ஹேர் ஃபால் அப்படின்றது போகவே போகாதுங்க. ஸோ நம்ம வீட்லேயே இருக்க சாதாரணமான பொருள் வச்சு ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹேர் பேக் வந்து ரெடி பண்ண போகிறோம். என்னென்னா நான் வந்து மருதாணி, கொய்யா இலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலா, மூணுமே வந்து நிழலில் உலர்த்தி எடுத்து வச்சுருக்கேன். முக்கியமாக இதில் கொய்யா இலை பார்த்தீங்கன்னா நம்மளோட முடிக்கு வந்து ரொம்பவே ஒரு பெரிய சப்போர்ட்டுங்க. அது வந்து மேக்ஸிமம் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் கொய்யா இலை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். நான் இதுக்கு முன்னாடி கூட கொய்யா இலை அப்புறம் கதஞ்சீரகம்லாம் போட்டு ஒரு ஆயில் வந்து ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ அந்த என்ன வீடியோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த ஹேர் ஆயில் கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது மூணுமே பார்த்திங்கன்னா நான் நல்லா வந்து வெயிலில் உணர்த்தக்கூடாது, நிழலில் உணர்த்தி நல்லா எடுத்து வச்சுருக்கேன். மேபி நீங்கள் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவுடராக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் லைட்டாக வானிலையில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஜஸ்ட் ஒரு 1 மினிட்ஸ் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு பவுடர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லா ஒரு மாதிரி குற குறன்னு வரும். இப்போ வந்து இதை நான் அரைக்க போகிறேன். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பிலை வந்து சேர்க்குறேன். 1 கைப்பிடி அளவுக்கு நான் மருதாணி இலையும் அடுத்து 1 கைப்பிடி அளவுக்கு கொய்யா இலையும் வந்து சேர்க்குறேன். இதை நல்லா நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஹெர்பல் பவுடர் வந்து ரெடி. நம்ம இதை தளித்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப அந்த மாதிரி இலையாக இருக்கிற தனியாகவும் பவுடராகவும் நமக்கு கிடைக்கும். ஆக்சுவலாக அது மாதிரி இருக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் நம்ம இதை நல்லா ஊற வைக்கிறதுனால இலையாக இருந்தால் கூட அதோடய சாறு பார்த்திங்கன்னா நல்லா இறங்கும். இதில் ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து டீத்தூரோட சாயம் வந்து சேர்க்குறேன். நெக்ஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால் வந்து சேர்க்குறேன். நல்லா திக்காக அரைச்சி எடுத்த தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து தயிர் சேர்க்குறேன்.
இப்போ இதில் முட்டை வந்து சேர்க்குறீங்க அப்படின்னா முட்டையோட வந்து வெள்ளைக்கருவு கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது என்ன அப்படின்னா வெந்தயம் இருக்கு இல்லையா, அதை ஊற வச்சு அரைச்சி அதோட பேஸ்ட்டை வந்து நான் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours இல்லை 5 hours வந்து நல்லா ஊறணும். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி முட்டை மேபி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா முட்டையோட வெள்ளைக்கரு வந்து சேர்த்துக்கலாம். அது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது சேர்த்தா போதும். ஸோ பேக் வந்து ரெடி. பேக் வந்து ஸ்டார்டிங்கே உடனே ரிசல்ட்லாம் கிடைக்காதுங்க, நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ண நமக்கு வந்து அவ்வளோ நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை நான் யூஸ் பண்ணி எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஹேர் ஃபால் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ டெலிவரி அப்புறம் பேபி அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முடி வந்து அதிகமாக கொட்டும். ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி தான் ரொம்ப அதிகமாக வந்து கொட்டிகிட்டே இருந்தது. ஸோ நான் ரெகுலராக இதை யூஸ் பண்ண எனக்கு இப்போ இது வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்குது. ஸோ நான் என்ன யூஸ் பண்ணுறேன் எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குமோ அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். மேபி உங்களுக்கும் முடி கொட்டுற ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து கத்தாழை வந்து எடுக்கிறேன். இது வந்து ஒரு சீரம் வந்து ரெடி பண்ண போகிறோம், ஹேர் சீரம். இப்போ நல்லா இதை அரைச்சிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுற ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கார்ஃப்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour இல்லை 1.5 hours வந்து நல்லா வந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு மைல்டான ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம நல்லா அரைச்சாச்சு. ஸோ கத்தாழை வந்து ரெடி. ஹேர் பேக்குக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா வெந்தயம் வந்து நல்லா வறுத்து பொடி பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த வெந்தயம் வந்து ஒரு 2 spoon அளவுக்கு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்திருக்கேன். 3வது க்ரீன் டீ வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது மூணுமே நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெந்தயம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும். ஸோ மறுபடியும் வந்து க்ரீன் டீயோட தண்ணியை வந்து நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த பேக் வந்து ரெடி பண்ண உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா இந்த வெந்தய பேக் வந்து ரெடி பண்ணலாம். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம ஈஸியாக வந்து ரெடி பண்ணுறது தாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணலாம். இந்த 2 packs பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறது வந்து நல்லா வந்து கம்மியாகிறது வந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் முடி வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு நான் 2 hair pack வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பேக் வந்து ரெடி. இந்த 3 பொருள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வீட்டில் வந்து நம்ம ரெகுலராக நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் தான். ஸோ நீங்கள் இதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து 3வது உங்களோட என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சீரம் வந்து ஹேர் சீரம் வந்து ரெடி பண்ண போறோம். அதுக்கு வந்து தேவையான பொருள் 2 vitamin E capsule, நமக்கு தேவையான அளவுக்கு ஆலோவேரா ஜெல்லு. ஆலோவேரா ஜெல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து தேங்காய் எண்ணெய். ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். மிக்ஸ் பண்ணால் நமக்கு ஹேர் சீரம் வந்து ரெடி ஆயிடும். ஸோ நம்ம சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான வந்து பொருள் தாங்க. ஆனால் இது நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெரிய அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ கடையில் விற்கிற காஸ்ட்லியான பேக்கோ இல்லை ஆயிலோ ஷாம்போ யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணால் நமக்கு நல்ல வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். முடியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா வளரவும் ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சீரமும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் உங்களோட ஷேர் பண்ண இந்த 2 hair pack ப்ளஸ் வந்து அந்த ஹேர் சீரம் வந்து கேக் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. பட் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கும் ஹேர் ஃபால் இருந்தது அப்படின்னா இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண இந்த 3 விஷயத்தையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.